டேஸ்ட் தி டெய்லி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 15/7/2024 திங்கட்கிழமை, சுவாதி நட்சத்திரம். இருப்பதை அழிக்காமல் காப்பது ஒரு திறமை. இருப்பதை அதைவிட பெரிதுபடுத்துவது விசேஷ திறமை. அந்த விசேஷ திறமைதான் பாராட்டுக்குரிய ஒன்றாக இருக்கும். அது யாருக்கு அமையும்? இது பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? நாளுக்கு உடையவன் நான்கிலேயே இருக்க, மூன்றுக்கு உடையவன் ஏழாம் இடத்தில் இருந்து லக்கணத்தை பார்க்க, ஆறுக்கு உடையவனும் லக்கணத்தை பார்க்க, குரு சுக்கிரன் சந்திரன் நான்கிலேயே இருக்க, அத்தகைய வெற்றியாளன் இவன்தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்பொழுது நாமும் நம் பங்குக்கு சற்று விரிவாக பார்ப்போம். இது உண்மையா என்ன, எப்படி, இதனுடைய சூட்சமும் அறிவோம். நான்கிற்கு உடையவன் சுகஸ்தானாதிபதி, நான்கிலேயே இருக்க, இப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு எதிர்மறை எண்ணம் வரவே வராது. எதுவுமே பாசிட்டிவ் திங்க் தான், நேர்மறை எண்ணங்கள் தான் இவர்களுக்கு இருக்கும். இது அடிப்படை வெற்றிக்கு அடிகோலும். அடுத்து மூன்றுக்கு உடையவன் ஏழில் இருந்து மூன்றாம் இடம் வீரியஸ்தானம், ஏழாம் இடம் விருத்தி செய்யும் இடம், உறவுகளை காப்பாற்றும் இடம், மனைவி ஸ்தானத்தையும் இங்கு தான் சொல்வார்கள். உறவு என்றாலே ஏழாம் இடம் இருந்து லக்னத்தை அந்த நபரை பார்க்க, வீரியம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, எடுத்ததை முடித்தே தீருவார். நான்கிற்கு உடையவன் நான்கிலேயே இருப்பது நேர்மறை எண்ணத்துக்கு ஒரு சான்று. இங்கே வீரியம் வெற்றி இணைகிறது, இதுவே பாதி வெற்றி. ஆறுக்குடையவன் லக்கணத்தை பார்க்க, ஆறு அசுபஸ்தானம் ஆயிற்றே, ருணஸ்தானம், தோல்வி, கடன், வழக்கு, மறைமுக எதிர்ப்பு, இவைகளையெல்லாம் சொல்லும் அந்த இடம் லக்கணத்தை பார்த்தால் பார்க்க வேண்டும். ஏதேனும் ஒரு காரியம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்ப்பும் வலுவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் பங்கு பெரிதாகும், வீரியம் மிக்கதாகும். எனவே ஆறுக்குடையவனும் பார்க்க வேண்டும். தனி ஒருவனாக ஓடி வெற்றி பெறுவது பாராட்டுக்குரியதல்ல, கடும் போட்டியில் வெற்றி பெற்றால் அதுதான் வெற்றி. அந்த வெற்றியை தரக்கூடிய இன்னொரு ஸ்தானம் ஆறாம் இடம். இதுவும் சரி, குரு சந்திரன் சுக்கிரன் நான்கிலேயே இருக்க, குரு சந்திரன் சுக்கிரன் இவர்கள் நான்கிலேயே இருக்க சுபிச்சம், அளவிலா சுபிச்சம் வரும். எனவே இத்தனை பண்புகளும் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த நபர் எடுத்ததை முடிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை விஸ்தீரணம் செய்வதிலும் விரிவுபடுத்துவதிலும் வெற்றியாளராக இருப்பார். அன்பர்களே, இதில் முக்கிய கருத்து நாளுக்குடையவன் நான்கிலேயே இருப்பது, மூன்றுக்கு உடையவன் ஏழில் இருந்து லக்கணத்தை பார்ப்பது, ஆறுக்குடையவனும் பார்ப்பது அதிமுக்கியம். இதில் எல்லாவற்றையும் விட அதிமுக்கியம் ஆறுக்குடையவன் லக்கணத்தை பார்ப்பது. அப்போதுதான் இவருடைய வீரியம் தூண்டப்படும். அப்படி தூண்டப்பட்டால்தான் வெற்றி நிச்சயம்.
நண்பர்களே, ஒரு வெற்றியாளனுக்கு உண்டானதை பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, எளிதில் மறக்க முடியாத ஒரு வெற்றியை இன்று நீங்கள் காண்பீர்கள். நல்ல நாள் இந்த நாள், வெற்றி கிடைக்கும் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் லட்சியத்தை அடைவீர்கள். உங்கள் இலக்கு என்ன? பெரும் தனம் வேண்டும் என்பது உங்கள் இலக்கு. அந்த இலக்கை அடைவீர்கள். அதற்கு முன் படாத பாடு படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, புத்தி உள்ளவன் பலவான். இன்று புத்தியை நீங்கள் காட்டி எடுத்த செயலில் வெற்றி பெற்று ஒரு பலவானாக காட்சியளிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, அத்தி பூத்தாற்போல் உங்கள் திறமை இன்றைய தினம் செல்லாமல் போகும் நாளாக காட்டுகிறது. எப்போதுமே நீங்கள் காட்டும் வித்தை வெற்றி பெறும். ஆனால் இன்று அந்த வெற்றி கிடைப்பது கேள்விக்குறியே. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ஒரு புது முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது. நல்ல நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, நடக்க வேண்டிய ஒரு நல்ல மங்கள காரியத்தை இன்றைய தினம் உங்கள் பேச்சின் மூலமாக நிறைவேற்றுகின்றீர்கள். நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள். நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி பெறும் நாள். இந்த வெற்றியை நீங்கள் பெறும் வகை எப்படி பெறுவீர்கள்? எங்கெங்கு தடை உள்ளது அதை அறிந்து அதை களையும் முயற்சியில் வெற்றி பெற்று இந்த வெற்றியை பெறுவீர்கள். கெட்டதை அகற்றி நல்லதை வரவழைக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு வீண் பயம் இன்று உங்களிடம் தெரிகிறது. நாளைய தினம் இப்படி நடக்கலாம், நாம் இப்படி கஷ்டப்படலாம் என்றெல்லாம் எண்ணி இன்று நடத்த வேண்டிய காரியத்தை நடத்தாமல் விட்டு விடுவீர்கள் என்று காட்டுகிறது. வேண்டாம் வீண் சிந்தனை. தனுசு ராசி அன்பர்களே, நிறைந்த லாபத்தை பார்ப்பீர்கள். உங்களிடம் உள்ள ஒரு திறமை வித்தை இந்த அளவுக்கு நமக்கு பொருளினை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, எந்த வகையில் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் என்று அந்த முயற்சியின் வழியை கண்டுபிடிக்கும் நாள் இந்த நாள். பாதி வெற்றி கிடைத்தார் போல். கும்பராசி அன்பர்களே, சில நேரங்களில் பேசக்கூடாத இடங்களில் பேசக்கூடாத பேச்சை நீங்கள் பேசிவிடுவீர்கள்.
அதனால் வருகின்ற கஷ்ட நஷ்டங்களையும் ஏற்பீர்கள். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் பேச்சில் கவனம். மீனராசி அன்பர்களே, ஒரு புது நடைமுறையில் எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாளாக காட்டுகிறது. வழக்கமான பாணியில் அல்ல உங்களது செயல்பாடு இன்று. ஒரு புது பாணி, அந்த பாணி வெற்றியை கொடுக்கிறது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the daily.